எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏனா ரொம்ப நடிக்கிறேனே. ரொம்ப ரொம்ப பிரமாதமா நடிக்கிறேனே. நடிக்கறியா சார்? நான் பொதுவாவே வாலு பொண்ணு தான் சார். உங்க முன்னாடி கொஞ்சம் லைட்டா அமைதியா இருக்கேன். நிஜமாவே பயமா? பயம் இல்ல. என்ன நீங்க அமைதியா இரு அப்படினு சொல்லிருக்காங்க சார். சார் நான் ஒரு கேள்வி கேக்கட்டா? பர்சனலா ப்ளீஸ் பயப்படவே வேண்டாம் சார். பயப்படவானால பயப்படவே வேண்டாம். அப்ப நீங்க எப்படி இப்ப பயப்பட போறீங்க பாருங்க சார். என்னது இது? ஒரு லவ் சாங் இல்லையா? ஆமா. உங்களோட லவ் பத்தி ஏதாவது சொல்லுங்க. என்ன பத்தி? உங்க உட்கார்ந்து இருக்காங்க. எங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்க? இதோ அங்க இருக்க. எங்க? 1 2 3 4 நாலு பொண்கள் இல்ல. வோ அப்படி சொன்னீங்களா? நான் சொன்னல, அத கொஞ்சம் டேஞ்சரஸ் பண்ணனும் சார். உங்களோட அந்த லவ் இந்த மாதிரி இந்த கிட்டார்லாம் பிடிச்சிட்டு சும்மா எழுதிட்டு நான் லவ் பண்றேன், அது நீ நான் பண்றேன், இதெல்லாம் கிடையாது. இது நாம கிட்ட நடக்காதுன்னு சார். எனக்கு பிடிச்சது நான் கட்டிட்டேன். ஆனா நீங்க பாடின பாட்டை வச்சு நாங்கெல்லாம் எப்படி எங்க லவ் பிக்கப் பண்றோம்னு உங்களுக்கு தெரியல சார். அது 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 வேற விஷயம். அது வந்து இமேஜினேஷன். இன்னொன்னு சொல்றேன், எனக்கு ரெண்டு வைஃப் இருக்கு தெரியுமா? அது தெரியாதா? மியூசிக் இஸ் மஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைஃப். அதுல ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே ரெண்டு வைஃப் இருந்தா சண்டை வரும், கண்டிப்பா வரும். செம்ம அடிச்சுப்பாங்க கண்டிப்பா. ஒண்ணுல முடிச்சிடுங்க. நானும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே. சந்தோஷம் வச்சா? சந்தோஷம் வச்சா? சூப்பர் சார். திரும்பாம போயிடு. Now when you are on the stage, you should not stand like that. No sir, that's complete respect. Even தப்பு பாடினாலும் இப்படி நிக்கணும்னு. I am singing next to the Yeshudas sir, so it was utmost respect for me sir. That is the reason for the fear also. Enna nenchirukinga neenga enna pathi sir? You are the Yeshudas sir sir. I am pinching myself. Na kashtapittu padichathu satyam. Sangeetham padikkiradhukku 5 rupaya illame kadan vaangi padichiruken. சாப்பாடுக்கு இல்லாம அது சொல்லும்போது அவ ஒத்துக்க மாட்டா. ஏன்னா ட்ரிவாண்டரத்தில் அவ வீடு வந்து ட்ரிவாண்டரம். நான் ட்ரிவாண்டரத்தில் 2 நாள் 3 நாள் ஒன்று சாப்பிடாம தண்ணியை குடிச்சிட்டு படிச்சுட்டுருக்கேன். அப்போ வந்து அவள் சுகமாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியிருப்பான். அப்போ நான் பார்த்ததே கிடையாது. பட் ஆக்சுவலி அதுக்கப்புறம் எப்போ வந்த உடனே நான் சொன்னேன், அப்பா அம்மா நான் வந்து ஒரு சினிமாவில் பாடுறவன், சங்கீதஜன், நீ எனக்காக ஐயோ ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடும், இதெல்லாம் வச்சுக்காத, முன்னாடியே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிக்கோ, எப்போவது வருவேன், அப்போது வந்து நான் உணர்த்துறேன், நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு போடுங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், சாப்பாடு சமாச்சாரமாக நான் இன்றைக்கி கூட ஓரளவுக்கு சுத்தமாக பாடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னோட சாப்பாடு. அந்த ரொம்ப கச்சிதமான எனக்கு என்னோடய பாடிக்கு என்ன தகுந்த சாப்பாடு என்கிறது தெரிஞ்சு சாப்பிட்றதுனால இப்போவும் ஓரளவுக்கு குரல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானே? எனக்கு தெரியல. இல்லை வயசு அவ்வளவு இல்லை, வயசு அவ்வளவு ஒன்றும் இல்லை. அது பட் ஆக்சுவலி ஐ வில் டெல் யூ, இந்த பெரியோர்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. பெரியோர்கள்னா வயசானவங்கன்னு அர்த்தம் இல்லை. பெரியோர்கள்னா ரிஷீஸ், ஆக்சுவலி த சன்னியாசிஸ், ஆக்சுவலி ரிஷீஸ், சன்னியாசிகளோட ரிஷீஸ் ஆக்சுவலி த டிஃப்ரெண்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 120 வயசு தான் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத அது இது கன்னா பின்னான்னு சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு 80 வயசுலேயே முடிச்சுக்க போகிறது. ஆனால் எனக்கு வந்து ஆசை கொஞ்சம் கூட அப்படி பாடிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தான் எனக்கு தெரிகிறது வாட் இஸ் த மியூசிக்ங்கிறது. இத்தனை வருஷம் படிச்சுட்டு தான் இருக்கேன் நான். பகவான் வந்து நான் வந்து வித்வான் கோர்ஸுக்கு போனேன் ஐயா, ட்ரிவாண்டரத்துக்கு. ட்ரிவாண்டரத்துக்கு போன உடனே படிக்க முடியாமல் என்னோடய ஃபாதர் வந்து சிக் ஆகிடுது, அதனால்
சிக்குன்னா அந்த சிக்கு இல்லை, என் சிக்கு எடுத்து அதாவது உடம்பு சூ இல்லாமல் ஆயிடுத்து. அதனால் அவர் வந்து அவருக்காக நான் வந்து திரும்பி வந்துட்டேன். அதிலிருந்து எனக்கு ஒன்றும் புரிஞ்சாச்சு, அவர் பகவான் வந்து எனக்கு நிச்சயமாக நீ வந்து வித்வான் இல்லை, வித்யார்த்தி. வித்யார்த்தின்னா இப்போவும் படிச்சுட்டு தான் இருக்கேன், இப்போவும் படிச்சுட்டு தான் இருக்கேன். பயம், இந்த இதெல்லாம் பாடும்போது கரெக்டாக பாடலைன்னா உங்களுக்கெல்லாம் கரெக்டாக தெரியும். அதனால் எங்களுக்கெல்லாம் நான் என்னோடய தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் ரொம்ப கட்டப்பட்டு தான் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. அது ஒரு பகவானோட இஷ்டத்தினால நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக எங்களை வாழ்த்தினதுனால நாங்கள் தைரியமாக பாடிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு இன்னும் மட்டும் இல்லை, வர்ற தலைமுறைக்கு, அதாவது எங்களோட பிள்ளைங்கள்னு சொல்லலை, நான் வர்ற யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி ஊக்கம் கொடுங்கோ, தே வில் கம் அப். தேங்க் யூ ஸோ மச். அவர் ருஷிஸ் பற்றி சொன்னார் இல்லையா, அவர் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்ட ருஷி மாதிரி இல்லையா இப்போ? ஹீ இஸ் எ ருஷி. ருஷி இஸ் ஒன் ஹூ டஸ் ரொம்ப மற்றவங்களுக்காக தபஸ் செய்கிறவன். ருஷி அவருக்காக சேர்ந்து தபஸ் எல்லாம் ஆயிடுச்சு, மற்றவங்களுக்காக தான் அவர் தபஸ் பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஹீ லுக்ஸ் லைக் எ ருஷி டு மீ, தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். தேர் இஸ் அ பர்பஸ் இன் இஸ் லைஃப். அவர் வந்து ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்தில் வந்து மாணவனாக வந்து, இப்போ நான் மாணவன், இன்னும் நான் வித்யார்த்தி, நித்திய வித்யார்த்தின்னு சொல்கிறார் அவரே. அப்படி சொன்னார். சித்ரா என்ன பாட்டுப்பா, ஏதாவது பேச ஆரம்பித்தாலே பெரிய டென்ஷன் பாட்டிம்மா. நீ என்ன பாட்டு பாடலாம்? நான் பேசுறது கேக்குதா? அடக்கடவுளே, என்ன பாட்டு பாடலாம்? ரம்பம்பம் ஆரம்பம். அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க டான்ஸ் பண்றீங்களா? இந்த ஸ்டேஜ்ல நிறைய பேர் வந்து பாடணும். ஸ்டேஜ் ஸ்ட்ராங்காக இருக்குது, டோன்ட் வரி அபவுட் இட். ஸ்டேஜ் இஸ் வெரி ஸ்ட்ராங், டோன்ட் வரி. வில் யூ? ஒரு பெரியவங்க மரியாதை கிடையாதா? நீங்கள் டான்ஸ் பண்ணலாம், எனக்கு அந்த எனக்கு வராது, அதனால தான். சரி பார்க்கலாம், மூடு வந்தாச்சுன்னா பண்ணுவீங்க நீங்கள்? நீங்கள் தான் சார் இன்னைக்கு நான் அப்போலேருந்து நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணியிருக்கீங்க சார். எவ்வளோ நாட்டி லேடி உங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள். She is naughty-ன்றீங்களா? வெளியில் தான், ஸ்டேஜில் இல்லை, அதுதான் பிரச்சனை. இல்லை வெளியில் கூட கிடையாதுமா, இது ஒரு அப்பாவி பொண்ணு. ஷீ இஸ் மேட் லைக் தட், ஷீ வில் பி குட் வென் ஷீ இஸ் லைக் தட், அவ்வளோதான் தவிர நம்ம என்ன பண்ணாலும் சார் அது சிரிச்சுக்கிட்டு வெளியே போயிடும். அப்புறம் நீங்கள் தனியாக இருக்கும்போது ஜோக் அடிக்கலாம் விஜய் டிவியில், அங்கே இங்கே ஸ்டேஜில் கூட எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த பாட்டு வந்து கண்ணா ரொம்ப நல்ல பாட்டு, துத்துரு துத்துருன்னு ரெண்டு இடம் வருது பாரு, அங்கே துத்துரு கொஞ்சம் விளக்கமாக இருந்திருக்கலாம் சார். கரெக்டாக சொல்லிட்டீங்க சார், மிமிக்ரி பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் இங்கே வந்தேன் சார். ரொம்ப அழகான நீங்கள் வந்து அந்த மாறுகோ மாறுகோ அந்த வாய்ஸ் சார், நீங்கள் சொன்னீங்களா மேபி அவங்க பண்ணாலும். எதுக்குமே இருக்கிற மரியாதை நம்ம காட்டக்கூடாது, அது மட்டுமே இல்லை பெரியவர் அங்கே இருக்கிறதுனால நம்ம என்னென்னமோ அதிக பிரசங்கமெல்லாம் பண்ணிட்டோம். அவர் வரத்துக்கு முன்னால் மரியாதையாக போனால் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா அண்ணா அவர் அவர் இல்லாத போது நான் ஏதாவது பண்ணலாம், அவர் வந்தாச்சுன்னா நான் ரொம்ப நல்ல பையன் மாதிரி போடுவேன். வீட்டுக்கு தான் போகணும், வீட்டிலேருந்தே கண்டக்ட் பண்ணுங்க பரவாயில்ல. இப்போ எல்லாம் பொம்மை எல்லாம் காட்டுறாங்கல்ல, வீட்டிலேருந்து பேசுங்க, உங்களுக்கு தெரியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே. என்ன இவரே இப்படி பயம் ஊத்துறாருன்னா அப்போ நான்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இல்லை சார், ஐயோ பெட்டர் நீங்கள் வந்துடுங்க, அவர் வந்து பாடிட்டோம். அப்படியா? ஆமாம், அவரே ஃபோன் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்துட்டா பெட்டர். சார் சார், நான் கஷ்டப்பட்டு ஒரு லிங்க்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சார், அதை மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அடிங்க, அது என்ன விஷயம்னா நீ போனாலும் பரவாயில்லன்னு சொல்லுங்கள். செகண்ட் சரணத்தில் என்ன என்ன லைன் அது சொல்லுமா? ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகி
அங்கே சிரிமா கொஞ்சம் உன் பாடலாகினேன். அதுக்காக நாங்கள் பட்ட வேதனை. அவங்க சாதாரணமாக இருக்கும்போது சிரிக்க வேண்டான்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க எப்போ. அவன் எப்படும் அவங்க எப்போ அப்படி தான் இருக்கணும். ஆனால் அது கரெக்டான டைமில் வந்து கரெக்டான அந்த சிரிப்பு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பாலுன்னா எனக்கு சொந்த பிரதர் மாதிரி. இதுப்போ இங்கே சொல்லாமல் இருக்க முடியல. பாரிஸ் ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சு யாருமே இல்லை, நாங்கள் ஹோட்டலுக்கு ஓரளவுக்கு போய் சேர்ந்தாச்சு. போய் சேர்ந்த உடனே ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ரூம் சர்வீஸ் அப்படின்னு. யார் போய் அவ்வளோ கனிமா தட்டிட்டு நான் பார்த்தேன், என் தம்பி சாதத்தோட அவங்க ஆற்றுல இருந்து எப்போவுமே பழக்கம் அவங்களுக்கு அரிசி உண்டு வர. அரிசி எங்கேயும் கிடைக்கும், பட் அதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் அது அங்கேயே ரூம்லேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பொடியெல்லாம் இருக்குது, அந்த சட்னி பொடியெல்லாம். அது மட்டும் போகிறோம், என்ன என்ன சுகமாக இருந்தது தெரியுமா? அந்த பசி டயத்தில் அந்த மூணு பிரதர்ஸ் எனக்கு இருக்கு, அவங்க வரலையே, இவர் தான் வந்தார். அது மறக்கவே முடியாது. ஒரே ஃபீல்டில் சங்கீத பந்தத்தை கொண்டு வந்து வச்சதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். உங்களை பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இல்லை சார். ஆனால் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சார். என் பேர் பிரியங்கா சார். விஜய் டிவியில் நான் ஆங்கரிங் பண்ணுறேன் சார். ஒரு 7 வருஷமாக பண்ணுறேன். என்னை எல்லாரும் வந்து பயம் ஊற்றி வச்சுருக்காங்க சார். என் வாலெல்லாம் சுருட்டி வைக்கணும் உங்ககிட்டலாம். அவங்க நான் வந்து உங்ககிட்ட வந்து வால் இருக்கா சார்? வால் இருக்கான்னு கேட்குறேன். இருக்கு, வாலும் இருக்கு சார். இருக்கா? பரவாயில்ல, சுருட்டி வச்சுடுமா? சுருட்டி வச்சுக்கிட்டா சார். ஆமாம், எதுவும் எது இருந்தாலும் இப்போ இருக்கிறத வச்சுட்டு தான் போயிட்டே இருக்கணும். நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வச்சுக்க முடியாது. பட் ஆக்சுவலி நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னா? இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு என் டேரக்டர்லாம் என்னை வந்து திட்டி விட்டு உள்ள அமைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே சார் நம்ம? இல்லை. என்னப்பா என்னம்மா? ஏன் ஆக்காப்பா எங்க வா, அவன்கிட்ட போய் கேளுங்க. நான் எல்லாம் அவனா என் புருஷனா நான் எல்லா இடத்துக்கும் கூட்டு வருது. ஆக்காப்பா எங்கன்னு கேட்கிறாரு. நல்லா பா, நல்லா ஸ்லைடா எடுப்பா, ஸ்லிம்மா. ஆ ஓகே, தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். இங்க எத்தனை பேர் 90s கிட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாம் கை தூக்குங்க. அங்கிள் 90s கிட்ஸ்னு நீங்க வேணாம், உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. கை தூக்குறாருப்பா, இட்ஸ் மீனு. உங்கள் குழந்தையோட வயசை கேட்கல, நீங்கள் 90s கிட்டான்னு கேட்டேன். இல்லை இல்லை. ஆ, ஸோ 90s கிட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் காத்துட்ருக்கு. நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சாரோட மெலடியை என்ஜாய் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்துக்கோங்க. நம்மளோட எஸ்பிபி சாரோட குரலில் ஒரு பெரிய கை தட்டலோட ஒன் மோர் டைம் லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் எஸ்பிபி அவர்கள். எனக்கு கொடுத்த ஆர்டரில் வேற இருந்தது, ஸ்பான்சர்ஸ் ஐட்டம்னு இருந்தது. அது ஆனதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு வரும்னு நினச்சேன். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். சார் ஐயோ அம்மா வலிக்குதே சார். எனக்கு இன்னும் இந்த ஷோக்கு சம்பளம் போடலை சார். நீங்கள் பாட்டு இதெல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு பைசா வராது. நீங்கள் தயவு செஞ்சு ஐம் சாரி சார், என் மேலே தான் தப்பு சார். இல்லை, அது நீங்கள் அது கட் பண்ணிக்கலாம். எடிட்டிங்கில் பண்ணிக்கலாமா? நிறைய பண்ணிக்கலாம். ஓகே சார், டோட்டலாக என் பாட்டு கூட கட் பண்ணிடுங்க. என்ன கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஷோக்கு. போயிட்டு வந்துடுறேன். இங்கே எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஃபஸ்ட்டு கை தூக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்க கை தூக்குங்க சார். இன்னும் ரெண்டுத்துக்கும் கை தூக்குறீங்க. Naughty fellow. Ah. You love me? I love you too. Thanks. ஏன் பசங்களாம் சொல்ல மாட்டாங்களா? சும்மா கேட்டேன்ப்பா. ஒரு அக்காவா பெரியமாவா ஏதோ அப்படி சொல்லிட்டு போலாம். சித்தாமா சார், சார் சார் அவங்க ஓடி போகிறாங்க சார். அவங்க எப்படிங்க சார்? சித்ரா நீங்கள் தான் சார். இன்னைக்கு நான் அப்போலேருந்து நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணியிருக்கீங்க சார். எவ்வளோ நாட்டி லேடி உங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் She's naughty, yeah, she's வெளியில தான், ஸ்டேஜில் இல்லை, அதுதான் பிரச்சனை.
வீட்டில் வெளியில் கூட கிடையாதுமா, இது ஒரு அப்பாவி பொண்ணு. ஷீ இஸ் மேட் லைக் தட், ஷீ வில் பி குட் வென் ஷீ இஸ் லைக் தட். அவ்வளோதான் தவிர நம்ம என்ன பண்ணாலும் சரி அது சிரிச்சுக்கிட்டு வெளியே போயிடும். அப்புறம் நீங்கள் தனியாக இருக்கும்போது ஜோக் அடிக்கலாம். விஜய் டிவியில் அங்கே இங்கே ஸ்டேஜில் கூட எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த அந்த பாட்டு வந்து கண்ணா ரொம்ப நல்ல பாட்டு துத்துரு துத்துருன்னு ரெண்டு இடம் வருது பாரு, அங்கே துத்துரு கொஞ்சம் விளக்கமாக இருந்திருக்கலாம். பெரியவர் அங்கே இருக்கிறதுனால நம்ம என்னென்னமோ அதிக பிரசங்கமெல்லாம் பண்ணிட்டோம். அவர் வரத்துக்கு முன்னால் மரியாதையாக போனாங்க. அவர் இல்லாத போது நான் ஏதாவது பண்ணலாம். அவர் வந்தாச்சுன்னா நான் ரொம்ப நல்ல பையன் மாதிரி. தேங்க் யூ சார். மீண்டும் ஒரு பெரிய கைதடல் கொடுத்துடலாம் எஸ்பிபி அவர்களுக்காக. காதல் ஓவியம் படத்துல இருந்து பயங்கர ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு பாட்டு சார் இது. இந்த இந்த படம் பேர் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படம்னாலே எனக்கு வந்து டைரக்டர் பாரதி ராஜா சார் அண்ட் உங்களோட அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த காலத்துல இருந்து சரி, அதுதான் எங்களுக்கு ஆண்ட் இளையராஜா இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து எங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது முதல் மரியாதை படத்துல வந்து ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களை கேட்டிருந்தா சொன்னாங்களே அம்மா சார். நான் தான் என்னதான் ஆக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தான் அந்த படத்தில். ஆனால் அப்போது ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாலு பாட்டு லைவாக ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில். ஆனால் அந்த அந்த கதாபாத்திரம் கதையெல்லாம் தெரியும். பாரதி ராஜா சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னால் அவன் சொல்லியிருக்கிற கதையெல்லாம் எங்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மேதை. நான் அவன் வந்து 40 நாள் ஒரே வாட்டி ஓனும் சேலம்ல ஒகேனக்கல் அங்கெல்லாம் ஷூட் பண்ணான். 40 டேஸ் நான் வந்து ஷூட்டிங்காக வந்துட்டா என்ன ஒரு ஒரு பாடகை நான் மறந்துடுவாங்க இப்போ எல்லோரும். ஒரு 10 நாளாக 4 தடவை சொல்கிறேன்னா இல்லைடா ஒரே ஷெட்யூலில் முடிக்கணும் இதுன்னாங்க. ஐ மிஸ்ட் தட். பட் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காரணம் இருக்கும். அதனால் ஒரு மகான் கலைஞர் சிவாஜி கணேசன் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தார். சித்ராமா கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கெல்லாம் வந்து ஆங்கர்ஸாக இவ்வளோ பெரிய ஒரு ஷோ பண்ணும் போது எங்களுக்கு அப்படி ஒரு டென்ஷன் இருக்கும். எவ்வளோ அவார்ட்ஸு, எவ்வளோ பாடல்கள் இதெல்லாம் பாடி பின்னாடி ஐயோ பிரியங்கா என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டென்ஷன். எதனால சித்ராமா அப்படி டென்ஷன் இருக்கும் இல்லையா? இவ்வளோ இவ்வளோ ஆடியன்ஸ் முன்னாடி ஒழுங்காக பாடணும், பெரிய 2 லெஜெண்ட்ஸோட பாட போகிறேன், ஸோ அதெல்லாமே ரொம்ப டென்ஷன் தான் கண்டிப்பாக. நேஷ்னல் அவார்ட் வாங்கின ஒரு பாட்டு சித்ராமா, இந்த பாட்டு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. இந்த பாட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு ஆக்சுவலி செமஸ்டர் எக்ஸாம். அப்போ ராஜா சார் வந்து உங்களுக்கு இது கொடுக்கும் போது நீ எக்ஸாம் வேணுமா இல்லை உனக்கு இந்த பாட்டு வேணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்க? நான் இல்லை, என்னோட அப்பாவோட டிசிஷன் தான். எக்ஸாம் எம்ஏ நான் ஃபஸ்ட் இயர் மியூசிக் எம்ஏ எக்ஸாம் நடக்கிற டைமில் என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் டீச்சர்ஸுங்கிறதுனால எக்ஸாம் மிஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அம்மா வேறு டென்ஷன் பட்டுட்டு இருந்தாங்க, ஐயோ படிப்பை விட்டுட்டு போய் நீங்கள் பாட்டு பாட்டுன்னு கூட்டிகிட்டு போகிறீங்களேன்னு சொல்லி அப்பாக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. அப்போ ராஜா சார் வந்து எம்ஏ எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே இதில் வரப்போகுதுன்னு சொன்னார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ராஜா சார் இப்படி சொல்லும்போது அது அதை கேட்காமல் போகிறது சரியில்லைன்னு என்னோட அப்பா வந்து டிசைட் பண்ணிட்டாரு, சரி பாடிட்டு போகலான்னு. ராஜா சார் வி லவ் யூ ராஜா சார், தேங்க்யூ. நீங்கள் அந்த டிசிஷன் அம்மாவை எடுக்க வச்ச ஒரு காரணத்தினால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு கிடச்சிருக்கு சித்ரமா. தேங்க்யூ வெரி மச், வி லவ் யூ. தொடர்ந்து உங்களோட குரலில் இன்னும் நிறைய பாடல்கள் கேட்கறதுக்காக சார் ஒரு வாய்ஸ் மட்டும் பண்ணிக்கணுங்க. மிமிக்ரி எந்த மிமிக்ரி ஒன்றும் நீங்கள் நல்லா மிமிக்ரி பண்ணுவீங்கன்னு தெரியும் சார். அது அது தெலுங்கில் நிறைய பண்ணியிருக்கேம்மா. தமிழ் நான் எங்கே பண்ணல, தம்பி கமல்ஹாசனுக்கு டப் பண்ணும்போது அப்புறம் மாதிரி ஆச்சு. ஜஸ்ட் தெலுங்கில் நிறைய அவர் தமிழில் நடித்த படங்களில் ஒரு 100 ஃபிலிம்ஸ் நான் தான் டப் பண்ணியிருக்கிறேன். இப்போ தெலுங்கில் என்ன ஆச்சுன்னா கமல்ஹாசனை வந்து நிஜமாக அவர் பேசுனா இது இவர் வாய்ஸ் இல்லை வேறு யாராவது டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. நான் எத்தனை பேருக்கு டப் பண்ணியிருக்கேன், ரஜினிகாந்துக்கு டப் பண்ணியிருக்கிறேன் தெலுங்கில் வரும்போது. தம்பி இப்போது ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறது மனோ, அதுக்கு முன்னால் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். டி ராஜேந்திரனுக்கு பண்ணியிருக்கேன். விஷு இல்லை இல்லை அவர் மாதிரி பேசல, தெலுங்கில் எம்மாரி தான் பேசுவேன். விஷு சாருக்கு பண்ணியிருக்கேன், அனில் கபூருக்கு பண்ணியிருக்கேன், குல்பூஷன் கர்மந்தாக்கு பண்ணியிருந்தேன். தி பெஸ்ட் பார்ட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காந்தி படம் வந்து தெரியும் இல்லையா, ரிச்சர்ட் அட்டன்பரோ, அதில் காந்தி கேரக்டர் யார் போட்டாங்க? பென் கிங்ஸ்லி. அது தெலுங்கில் மொழியாக்கம் பண்ணும்போது அது ஒரு மாதிரியாக இருந்தது. காந்தி கிங்ஸ் பென் இல்லையா, அவருக்கு தெலுங்கில் நான் தான் டைலாக் சொன்னேன். தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபைனஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்.
எம்ஜிஆர் அவர்களுக்காக பாடின ஒரு பாட்டு அந்த ஜென்ரேஷனில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்கள் உங்களோட இந்த குரல் கொடுத்துட்டு வந்துட்ருக்கீங்க சார். அதுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதை இங்கே நிறைய எம்ஜிஆர் ஃபேன்ஸ் இருக்காங்க, எம்ஜிஆர் சார் ஃபேன்ஸ் இருக்கிற இந்த சமயத்தில் சார் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். முக்கியமாக அவர் வந்து ரொம்ப பாடல்கள் ரசிக்கிறப்பார். இந்த கம்போசிங் டயத்தில் ஒவ்வொரு பாட்டும் மியூசிக் டைரக்டர் வந்து கம்போஸ் பண்ணியாச்சுன்னா அது முதல்ல டேப்பில் எடுத்து கொண்டு போய் காமிக்கணும், இல்லைன்னா அவர் அங்கே போயிட்டு பாடி காமிச்சதுக்கப்புறம் ஹீ வில் ப்ரூவ். அதனால் அவரோட எல்லா பாட்டும், இப்போ நான் பாடினதுன்னு மட்டும் இல்லை எல்லோரும் பாடின பாட்டையும் பாருங்கோ எவ்வளோ ஹிட்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் ஹீ வாஸ் ஸோ பர்டிகுலர் அபவுட் மியூசிக். இன்னொரு இது எனக்கு ரொம்ப 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 எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம், அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற டயத்தில் நான் போய் பார்த்துருக்கேன் முன்ன, எதுக்கும் இல்லை எந்த இதுக்கும் போகல வெறுமனே போய் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு. அப்போது என்ன சொன்னார், தம்பி உனக்கு தெரியுமா நான் ஃபைல் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு தான் நிற்கிறாங்க இவங்க. I am taking all the cassettes of yours and other songs. அது பொட்டியில் நிறைய வச்சுட்டு நான் கொண்டு போகிறது தான் ஃபைலெல்லாம் நான் கொண்டு போகிறது இடையான்னு சொன்னேன். பாருங்கள் அந்த அவ்வளவு அவ்வளோ உயிர் சங்கீதத்தில். அந்த இதை கேட்ட உடனே நமக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு மறக்க முடியாத ஒரு 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 இது. ஏன்னா சங்கீதத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு, அது மறக்கவே முடியாது. அதனால் பாட்டுகள் எல்லாம் அவரோட பாடல்கள் எல்லாம் பாருங்கள். ஒரு விஷயம் கூட சொல்கிறேன், அந்த அதோ அந்த பறவை அந்த டயத்தில் அவரும் கொஞ்சம் கண்ணதாசன் சாருமா கொஞ்சம் தகராறு இருந்தது, அது எப்படியும் வரலாம் அது சொல்ல முடியாது, இதுக்கு எதனாலேன்னு சொல்ல வேண்டாம். பட் ஆக்சுவலி அவர் வந்து நினைக்கிற பாடல் கிடைக்காமல் இருந்த உடனே அவரை கூப்பிட்றா அப்படின்னார் அந்த பையனை கூப்பி சொல்லிட்டு அவரே கூப்பிடு. ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் அவர் வந்து பல்லவி எழுதி கொடுத்து பாரு இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னார். அது அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. இப்போ நாங்கள் குத்தம் சொல்லலம்மா, அங்கே போய் நின்றுட்டு பல்லவி வர்றது அனுபல்லி கொஞ்சம் பொறுத்து வரும் இப்படின்னு என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ரெடிமேடாக முன்னெல்லாம் அந்த இட்லி பண்ணும்போது நம்ம பாட்டி இல்லைன்னா ஆண்டிஸ் அவங்க உட்கார்ந்துட்டு க்ளீனாக அரிசியை எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு டைம் எடுத்து அதை ஊற வச்சு அதோட ருசியை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த மியூசிக்கில் கூட ருசியை அனுபவிச்சிருக்கோம், இப்போவும் அனுபவிச்சுன்னு தான் இருக்கோம். நான் இவன் சொல்லலாம், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இஸ் மை அசோசியேட் பிகாஸ் எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக் ஒன்றும் தெரியாது. நான் பாட்டு பண்ணுவேன், இடகூடமாக பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பாடுவேன், அதெல்லாம் வச்சு அது ஒரு ஒரு அழகான முறையில் வச்சு அது ரொம்ப அழகாக எனக்கு பேர் வர்றதுக்கு இவன் உழைச்சான், மிஸ்டர் ஸ்ரீனிவாசமூர்த்தி. தென் அவனால் எனக்கு நிறைய பேர் வந்திருக்கு, நிறைய புகழ் வந்திருக்கு. என்னுடைய ஸ்டைல் ஆஃப் மியூசிக் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறான், எனக்கு ஸ்ட்ரிங்ஸ் எப்படி இருக்கணும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. சிகரம் படம் உங்களுக்கு தெரியும், எத்தனை நல்ல பாட்டுகள் இருந்தது, அதுக்கு எல்லாமே ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணினது ஸ்ரீனிவாசமூர்த்தி தான். மூர்த்தி அண்ட் டச் பை யுவர் பியூட்டிஃபுல் ஜெஸ்டர் ஆஃப் ஸ்பெண்டிங் லாட்ஸ் ஆஃப் அவர்ஸ் வித் திஸ் கிட்ஸ். அந்த பாட்டெல்லாம் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு நினைவுபடுத்துனீங்க. வாட் கேன் ஐ டூ, கம் கிவ் மீ அ ஹக், தட்ஸ் ஆல்.